இன அரசியலின் வலிமை என்பது நாங்கள் முன்னெடுத்தது அல்ல, எங்கள் தாத்தா கண்ணிய மிக்க காயித மில்லத்து முன்னெடுத்தது. காயிதே மில்லத் என்றால் தமிழில் வழிகாட்டி என்று பொருள். அவர் காட்டிய வழியில் அவர் பேரன்கள் பயணிக்கிறார், அவ்வளவுதான். இது புதுசா ஏதோ சீமானவன் தம்பியில வந்து பேசல, இது ஏன் நாங்க வந்து பேசுறோம்? வாங்கின அடி நேத்து முந்தானாத்தில் பல ஆயிரம் ஆண்டுகளா வாங்கின அடி, தூக்கி சுமந்து வந்த காயம், வடித்த கண்ணீர், துயரம், பட்ட அவமானம், அந்த பெரு வலிதான் வீதி வீதியாக நின்று நெஞ்சு வெடிக்க வெடிக்க கதறி கதறி கத்த வைக்கிறது. குறிப்பாக என் தம்பி தங்கைகளுக்கு நாங்கள் முச்சந்தில் நின்று கத்துவது போல இன்னொரு தலைமுறை வீதியில் நின்று கத்தாமல் வாழணும் என்பதற்காக. என் தம்பி வெற்றிச்சீலன் அவர்கள் குறிப்பிட்டது போல இந்தியாவின் ஆட்சி மொழி இந்திய மொழிகளிலே மிக தொன்மையான மொழிதான் ஆட்சி மொழியாக இருக்கணும். இது வைக்கப்பட்ட கருத்து. ஒருவர் எழுந்து சொல்லுகிறார், இந்திய மொழிகளிலே மிக தொன்மையான மொழிதான் ஆட்சி மொழியாக இருக்க வேண்டும் என்றால் தமிழ் மொழிதான் இந்திய மொழிகளிலே மிக மிக தொன்மையான மொழி. இதை எந்த வரலாற்று ஆசிரியனும் எந்த தொல்பொருள் ஆய்வு அறிஞனும் எவனும் மறுக்க இயலாது. இது அடுத்த வார்த்தை. எனவே தமிழ்தான் இந்திய நிலத்திலே மிக மூத்த மொழி. எனவே தமிழ்தான் ஆட்சி மொழியாக இருக்க வேண்டும். அந்த தமிழ் மொழி என் தாய்மொழி என்பதில் நான் பெருமை அடைகிறேன் என்று பேசுகிறார். நீங்க உருதை போய் ஆட்சி மொழியாக கேட்பீங்க என்றால் தமிழை கேட்கிறீர்களே, என்ன காகிதம் இல்லத்து என்று சிரிக்கிறார் நேரு உட்பட. அப்போது நம் தாத்தா சொன்னது, என் அன்பிற்குரிய தம்பி தங்கைகளின் அருமை பெற்றோர்களே, நான் அல்லாஹ் என்று அழைப்பதற்கு முன்பே அம்மா என்று அழைத்தவன். இஸ்லாம் எங்கள் வழி, இன்ப தமிழே எங்கள் மொழி என்ற முழக்கத்தை இந்திய பாராளுமன்றத்திற்குள் முழங்கியவன் நமது தாத்தா காயிதே மில்லத்தவர்கள்.